Hi, hello and welcome to my channel Charulata Accounts. In the module நம்ம வந்து journal என்ன and அந்த journal கான format என்னன்னு பார்க்க போறோம். This is regarding the 11th standard accountancy or we can say even for the beginners accountancy for the beginners. Okay. சரி journal அப்படினா என்ன அப்படினா இது வந்து it is called as a book of prime entry or it is also called as original entry. ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லா பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸும் ஃபர்ஸ்ட் என்ட்ரு பண்ணுறது இந்த புக்கில் தான். அதனால தான் அதை நம்ம ப்ரைம் என்ட்ரின்னு சொல்கிறோம், இல்லை ஒரிஜினல் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த வேர்ட் ஜேர்னல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா டெய்லி ரெக்கார்ட். அப்போனா என்ன அர்த்தம், இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த புக்கில் எப்படி நடக்குதோ, இந்த ஆர்டர் இன் விச் தே அக்கர், அதாவது தே வில் பி என்டர்ட் இன் த குரோனோலாஜிக்கல் ஆர்டர். Chronological order அப்படின்னா according to the date-wise. So, next வந்து that is date-wise record பண்ணுவாங்க. According to the month-ம் date-ம் அப்படியே ஆர்டராக தான் வரும். ஓகேவா? தேர் ஓன்ட் பி முதல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி 7th ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த ஜான்வரி 7th ஃபஸ்ட்டு அதை என்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜான்வரி 8, 9 அந்த மாதிரி போகும். ஓகேவா? ஜான்வரி 7th என்டர் பண்ணிவிட்டு திடீர்னு டிசம்பர் போன வருஷத்தை தூக்கி இங்கே போட மாட்டாங்க. ஓகேவா? இட் வில் பி இன் அ குரோனாலஜிக்கல் ஆர்டர்னா அக்கார்டிங் டு த டேட் வைஸ் மந்த் வைஸ் அப்படி தான் போகும். இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா இந்த ரிசீவிங் ஆஸ்பெக்ட் அண்ட் த கிவிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன்ஸை தான் இதில் ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த ரிசீவிங் ஆஸ்பெக்ட் கிவிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கேன், போய் அதுக்கான கிளாரிட்டியை பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் த ட்ரான்சாக்ஷன்ஸ் இந்த ஜேர்னலில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜேர்னலைசிங் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் த என்ட்ரிஸ் மேட் இன் த ஜேர்னல் இஸ் கால்ட் ஆஸ் அ ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ நம்ம இப்போது இதுக்கான ஃபார்மெட்டை பார்க்கலாம். ஜேர்னல் என்ட்ரிஸுக்கான ஃபார்மெட்டை பார்க்கலாம். இன் ஆர்டர் டு ஷோ த ஃபார்மெட் ஆஃப் த ஜேர்னல் ஐ ஹவ் ப்ரெசன்டட் த அக்கௌண்டன்சி நோட் புக் இன் விச் யூ வில் பி ஆக்சுவலி என்டரிங் இல்லையா. அதுக்காக இந்த அக்கௌண்ட்ஸ் நோட் புக்கே நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து திஸ் இஸ் த நோட் புக். ஸோ நம்ம வந்து ஒன் சைட் ஆஃப் தட் இஃப் வி டேக் தட் இஸ் எனஃப் ஃபார் த ஜேர்னல் என்ட்ரிஸ். ஓகேவா? ஒரு சைட் ஆஃப் த ஒன் சைட் ஆஃப் த பேஜை நம்ம யூஸ் பண்ணாலே போதுமானது. ஓகே. ஸோ இதில் வந்து 5 காலம்ஸ் இருக்கிறோம். இது வந்து ஃபார்மெட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ்ட் ஜேர்னலைஸ் ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன்ஸ்னு கொஷினில் கொடுத்தாலே நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஜேர்னலுக்கான ஃபார்மெட் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜேர்னல் என்ட்ரிஸை பாஸ் பண்ணணும். ஸோ இது வந்து யூ ஹாவ் டு நோ திஸ். இதில் என்னெல்லாம் எப்படிலாம் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா டேட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இட் வில் பி அக்கார்டிங் டு த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் தான் இருக்கும். இது தான் ஃபஸ்ட்டு காலம் இந்த ஜேர்னல். இது வந்து டேட் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன், எந்த மந்த்து, எந்த இயர் இது நடந்தது அப்படின்னு காண்போம். அதே மாதிரி வி நீட் நாட் ரிப்பீட் த இயர் அகெயின்ஸ்ட் எவ்ரி என்ட்ரி. ஏன்னா இயர் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2019 அப்படின்னா அதை நம்ம இப்படி மேலே போட்டால் போதுமானது. அண்ட் தென் அந்த சப்சிக்வெண்ட்டாக நம்ம டேட்டும் மந்த்தும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கோம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அப்போது ஜான்வரி அப்படின்னா ஜான்வரி 2 அப்படி வச்சுக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம இந்த டேட்டை நம்ம எழுதுறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன்ஸ் என்ன வருதோ, எந்த டேட்டில் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி டேட் வைஸ் நம்ம என்டர் பண்ணிகிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு காலம் பார்த்திங்கன்னா பர்டிகுலர்ஸ். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா டு ரெக்கார்ட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஓகே. நமக்கு ஏற்கனவே தெரியும் எல்லா ட்ரான்சாக்ஷனுக்கும் டபுள் எஃபெக்ட் இருக்கும், 2 or more எஃபெக்ட் வந்து டெபிட்டோ க்ரெடிட்டோ பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ வி வில் ரைட் த நேம் ஆஃப் த அக்கௌண்ட் டு பி டெபிட்டட். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம், என்ன அக்கௌண்ட்டு டெபிட் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுவோம். இது நாம் எங்கே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த டேட்டை ஒட்டி, இந்த லைனை ஒட்டி தான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் டெபிட் அப்படிங்கிறத நம்ம DEBIT எழுத தேவையில்லை, அதுக்கான ஷார்ட் ஃபார்ம் DR அப்படின்னு இந்த கார்னரில் நம்ம எழுதுவோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணணும், இங்கே என் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம எதை க்ரெடிட் பண்ணமோ அதை வந்து நம்ம கீழே எழுதுவோம், இந்த லைனுக்கு கீழே எழுதுவோம். அப்படி எழுதும்போது இதுக்கு நேராக எழுதக்கூடாது, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதணும்.
அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது டூ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். என்ன அக்கௌண்ட், சப்போஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம கிரெடிட் பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு எழுதணும். கிரெடிட் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, டூன்னு எழுதி கீழே எழுதியிருந்தாலே இட் இஸ் அண்டர்ஸ்டுட் திஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் கிரெடிட்டட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ ப்ரொசீஜர். ஆஃப்டர் ரைட்டிங் அது எந்த டெபிட் பண்ணணும் எதை கிரெடிட் பண்ணணுங்கிறது எழுதி முடித்ததுக்கப்புறமா நம்ம அந்த ஜேர்னல் என்ட்ரிக்கான டிஸ்கிரிப்ஷன் எழுதுறோம், தட் இஸ் கால்ட் ஆஸ் நரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா வி ஆர் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் த ஜேர்னல் என்ட்ரி. ஓகேவா? சப்போஸ் இது என்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ், ஓகே பீயிங் அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஆக்சுவலாக நரேஷன் வந்து பீயிங் அப்படின்னு ஆரம்பிக்கணும். பீயிங் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் இப்படி தான் இருக்கணும். திஸ் இஸ் கால்ட் அஸ் நரேஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பர்டிகுலர் காலமில் நாம் எழுத வேண்டியது. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு காலம் பார்த்தீங்கன்னா எல்எஃப், இந்த குட்டியாக இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம வந்து எல்எஃப் அப்படின்னு எழுதணும். ஓகே, இது லெட்ஜர் ஃபோலியோ. இதுக்கு என்ன பேருன்னா அப்டிவேஷன்னா லெட்ஜர் ஃபோலியோ. ஃபோலியோ அப்படின்னா பேஜ் அப்படின்னு அர்த்தம், பேஜ் நம்பர் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்னென்னா ஜேர்னல் வந்து ஒரிஜினல் ரெக்கார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் நமக்கு தெரியும். ஸோ இந்த பேசிஸ் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரீஸை வச்சு தான் நாம் லெட்ஜரில் போஸ்ட் பண்ணணும். ஸோ இட் ஷோஸ் இந்த ஜேர்னலும் லெட்ஜரும் வந்து இன்டர் ரிலேட்டட். ஓகே, அந்த லெட்ஜர் போஸ்டிங் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஜேர்னலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் இட் இஸ் நெசசரி ஒரு சர்டன் ரெஃபரன்ஸ் இருக்கணும், எந்த பேஜ் நம்பர் ஆஃப் லெட்ஜரில் வேர் த அக்கௌண்ட் இந்த ஜேர்னல் இஸ் பீயிங் போஸ்டட் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா இட் வில் ஃபெசிலிட்டேட் த அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் செக்கிங் த லெட்ஜர் போஸ்டிங் ஒரு கிளான்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆல்சோ வி கேன் செக் த லெட்ஜர் போஸ்டிங் ஒரு கோத்ரூவில். ஸோ இப்போ சப்போஸ் இஃப் யூ ரைட் 7 அப்படின்னு நம்ம இந்த இதில் எழுதியிருக்கோம் அப்படின்னு வச்சிங்கன்னா எல்எஃப் காலமில் வந்து இப்போ கேஷ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கேஷ் அக்கௌண்ட் வந்து இட் இஸ் ப்ரிப்பேர்ட் அட் த பேஜ் 7 ஆஃப் த லெட்ஜர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் டேர்ன் த பேஜ் 7 லெட்ஜரில் நம்ம போய் அதை செக் பண்ணலாம். அந்த போஸ்டிங் இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டில் நம்ம பேஜ் 7 போய் நம்ம செக் பண்ணலாம். ஸோ த போஸ்டிங் கேன் பி வெரிஃபைட் ஃப்ரம் த ஜேர்னல் அண்ட் இஃப் நெசசரி ஃப்ரம் த சோர்ஸ் டாக்குமெண்ட். ஓகேவா? ஏன்னா இந்த நம்ம வந்து ஜேர்னல் எதை பேஸ் பண்ணி போடுறோம், சோர்ஸ் டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி. சோர்ஸ் டாக்குமெண்ட்னா என்ன, இந்த வவுச்சர்ஸ் பில்ஸ் கேஷ் மெமோஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஜேர்னல்ஸை ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த பேஜ் நம்பரை வச்சு நம்ம செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப நெசசிட்டி ஏற்பட்டதுன்னா சோர்ஸ் டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா டெபிட், கீழே ருபீஸ் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ எவ்ரி ட்ரான்சாக்ஷன் வந்து டெபிட் ஒன்று இருக்கும், அது கரஸ்பாண்டிங்காக கிரெடிட் இருக்கும் சேம் அமௌண்ட்டுக்கு அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இட் இஸ் நெசசரி ஆல் த அமௌண்ட் காலம் ஷுட் பி டிவைடட் இன்டு டெபிட் அண்ட் கிரெடிட், இது ரெண்டு காலமும் சைமல்டேனியஸாக போகும். ஸோ த அமௌண்ட் ஆஃப் த அக்கௌண்ட் டெபிட்டட் வந்து இந்த டெபிட் காலம்லையும் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் த அக்கௌண்ட் கிரெடிட்டை வந்து கிரெடிட் காலத்திலேயே நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். Suppose he has started the business with the amount of rupees, suppose 1 lakh அப்படின்னு வச்சுக்கோங்க. டெபிட் காலத்தில் 1 lakh அப்படின்னு இந்த டெபிட் அக்கௌண்ட்டுக்கு நேராக எழுதணும். ஸோ எவ்ரி டெபிட் இஸ் ஈக்குவல் டு கிரெடிட், ஓ இது கிரெடிட் அக்கௌண்ட், இந்த கிரெடிட் அக்கௌண்ட்டுக்கு நேராக இந்த கிரெடிட் காலத்தில் இங்கே இப்படி எழுதணும் இந்த 1 lakh. ஓகே, கிளியர்? So this is how we have to pass the journal entries. This is the format. Okay. So இதில் எதையுமே நாம் மிஸ் பண்ணக்கூடாது. We have to record according to this format. Date, particulars, LF, debit, credit. Mostly நமக்கு வந்து LF வந்து அந்த பேஜ் நம்பர் நமக்கு கொடுத்துருக்க மாட்டான். But still we have to write in the format. LF எழுதியிருக்கணும், debit எழுதி கீழே ருபீஸ்ன்னு எழுதியிருக்கணும், credit எழுதி ருபீஸ்ன்னு எழுதியிருக்கணும். Okay, this is a format.
எவ்ரி டைம் வென் யூ ரைட் த ஜேர்னல் என்ட்ரி யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் திஸ் ஃபார்மெட் யூ ஹாவ் டு டூ திஸ் அதே மாதிரி இங்கே நம்ம கிரெடிட் அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும் டூன்னு ஸ்டார்ட் பண்ணணும் கிரெடிட்டுன்னு எழுத வேண்டியது இல்லை இது வந்து டெபிட்டு வந்து லைனை ஒட்டி தான் ஸ்டார்ட் பண்ணணும் இங்கே வந்து இந்த எண்டில் டிஆர் டெபிட் அப்படிங்கிறத எழுதணும் நரேஷன் இஸ் அ மஸ்ட் அது நீ எழுதுனா மட்டும்தான் யூ வில் ஹாவ் த ஐடியா அபவுட் திஸ் டிரான்சாக்ஷன் இது என்ன குறிக்குது அப்படிங்கிறது தெரியும் ஓகேவா இட் இஸ் அ மஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் இட் ஓகே ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ் நெக்ஸ்ட் மாடியூலில் வி வில் சி த ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங் த டிரான்சாக்ஷன்ஸ் தேங்க்யூ